ஏங்கா வா பார்வதி என்ன கீரையா மணி 12 ஆகுது இன்னும் அவங்க புள்ள தூங்குது என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லாத வேவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி எல்லாம் கொழுப்புடி அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற சாயந்தரம் 6 மணி ஆனா போதும் வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு ரெண்டாவது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான் காலையில வர்றான் திங்க வேண்டியது தூங்க வேண்டியது மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான் அதுலயும் எம்ஜிஆர் படம் விடவே மாட்டேங்கிறான் ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல சரியான பொழுதுபோக்குக்கு பிறந்த பையன் ஏதோ அந்த கூறுகட்ட மனுஷன் கால் ஏக்கரவ விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியிறான் அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல சுத்தாத அரசு மரம் இல்ல அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்த பிறட்டைய கொண்டே அடிச்சுக்கணும் அடிச்சுக்கணும் என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட உள்ள ஒரு இருட்டு ஒரு லைட் கிடையாது ஒரு ஃபேன் கிடையாது ஒரு ஏசி கிடையாது பரண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது பேச்சு துடைக்க ஒரு ஆள் கிடையாது தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது என்ன பெரிய கஷ்டப்பட்ட கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்க நானு அது எப்படி கிடந்தேன் அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன் எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம் குத்த வை என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல் வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது பூச்சுறது புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தின கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு சரி அவ்வளவு இல்ல பிள்ளை கலரா பறக்கும் 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சது நான் வெள்ளையா பிறந்த பிள்ளை யார் கஷ்டப்படுறது யார் பேர் பாக்குறது ஓட்டு தள்ளி பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோழி இருக்குமா இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா என்ன பத்தி ஐயா ஏ அப்பு இங்க பாரியா உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன இங்கே கிட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன் வேணாம்மா வேணாம் என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து உன் மடியில விட்டு அள்ளிக்க மெட்ராஸுக்கு போற ஐயோ நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு வச்சுக்க பத்தலையில சொல்லி அனுப்பு வேணாம்மா நான் அந்த கோடாங்கிற மாதிரி ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன் அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன் நீ வச்சுக்க எனக்கு துணி மணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற சரி நீ பாத்தியா அவங்கள மாதிரியே இருக்கிற சரி சரி நீ கிளம்பு என் புள்ள ஊருக்கு போறான் அவன் அனுப்பி வைக்கிறேன் எப்படியோ மெட்ராஸ் வந்தாச்சு எம்ஜிஆர் சமாதிக்கு எங்கிட்டு போறது உசுரோட இருக்கிறவருக்கு எதுக்குடா சமாதி கட்டினீங்க நேத்து கூட அவரை படத்துல பார்த்துட்டு வர்றேன் சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க 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 என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறது சொல்லி வாய் மூடல போலீஸ் வச்சு வரவேற்கிறாக இந்த மெட்ராஸ் பத்தி என்னென்னமோ தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல வளர்ந்து பெரிய ஆள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க வகுத்தரிச்ச பிடிச்சவங்க கடவுளுடைய கண் பார்வை ஏமாற எதிர்பட்ட வழிகளா வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது பதில் வணக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க வணக்கங்க 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 ரோசு சட்டை 8 மலை வேஸ்டி வெளியூரா ஆமாங்க கிராமதானே எப்படிங்க விளக்கறத சொல்லுங்க பல் பெரியதுல பல் பெரியதா கலர் அப்படி தம்பி நீ எந்த ஊரு நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க வத்தல குண்டா அது எங்க இருக்கு என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க நிலக்கோட்டை இருந்து வத்தல குண்டுக்கு போங்க போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கேங்க நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன் என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரவங்க உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை ஐயோ ஐயா நாடாமியா ஐடியா கொடுத்துட்டான் இவன் நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த மெட்ராஸ் அங்க வர முடியாது இல்ல அதனால தான் நான் இங்க வந்தேன் ஏட்டையா நக்கல் எதுக்கப்ப வந்த நீ என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க பொழப்பு பார்க்கத்தான் வருவா ஐயா ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க எதுக்கு வந்த நீ ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கையா அதிகாரி பொறுப்போட பேசணுமா பாஸ்போர்ட் எடு பாஸ்போர்ட்டா ஏங்க நான் என்ன பாகிஸ்தான் வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டு நாடு விட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன் பத்தல குண்டுன்ற ஒரு ஆட்டுல இருந்து மெட்ராஸ்ன்ற ஒரு ஆட்டுக்கு நீ வந்திருக்கேன் பாஸ்போர்ட்டை
என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சுடா, நேற்று ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டிவனம் கோயம்புத்தூர் கொட்டாம்பட்டி கும்பகோணம் கோயம்புத்தூர் மாதிரி திருவாரூர் தஞ்சாவூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அவங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அதை கையில கொடுத்து முடிச்சு பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல, சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு நீ பெரிய சப்கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட் எங்க இருக்கு? பாஸ்போர்ட் எங்கிட்ட சொல்லிருந்தா எடுத்துட்டு போம்ல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிருக்கும் போது எப்படி யாருக்கு முடியும்? அவன்ட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஏய் என்ன மெடிக்கல் சர்டிபிகேட்னா உடம்புல எந்த வியாதி இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல கொண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிருப்பான். ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? வெறும் கரிஞ்சோரம் கம்ப குடும்பமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு யார பத்துங்க வியாதி இருக்குன்றீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இல்ல, விசா இல்ல, இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, உண்ட என்ன இருக்கு? 5000 பணம் தாங்க இருக்கு. பணம்? ஆமா அதானே, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவ பணம்ங்கறா எங்க அத காட்டு? இந்தாங்க இதாங்க 5000 ரூபா. ஐயையே என்னடா இந்த நாட்டுல இப்படி இருக்கு? நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனா அது இருக்கட்ட, என்ன சொல்றா செல்லாது எதுக்கு இருக்குன்னு? நான் எங்க நாட்டுல போய் செல்ல வச்சுக்கிறேன் போயா? என்ன ஏடிய ஓட ஓட்டிட்டீங்க நீ? ஏடியல சரியான ஓட்டே. இவன் நம்ம நாடு வேற, அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிட போறான்? அவன் நமக்கு தான்டா. இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டிய ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான். இங்க வந்துட்டோம்னு ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கிட்ட எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ? இங்க இருந்தே போன் போடியா? அப்படி சொல்ல வேண்டியதானே? இப்படி இப்படி தான். இது என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க. 9,30,000 பத்திரமா எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றமா நானு? அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன் வைமா திருச்சா புரிஞ்சுக்குவேன். அது எங்களுக்கு தெரியும். போன் போடுறது பில் என்னன்னு சொல்லி? உனக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய். ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபா? இத கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன். ஏயா ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு. போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? கையாலேயே இப்பதான் பஸ் விட்டு இறங்கணும், அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்தாரா? பஸ்ல வந்தியா? இப்ப மாத்திர பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு என்ன? பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா சொல்ல? ஐயே பேசாம ஊர்ல சினிமா பாத்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்க. சினிமாவெல்லாம் பாப்பீங்களா? பாக்க கூடாதா? இப்ப பெருசா மாத்திர பாரு, இது சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு சொல்ல? சொல்றியா சினிமாவ கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சட்டி யாரு? இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல மாட்டேங்கிற? ஆமா இரு இரு இரு
இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறியா? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். அதை விட்டு இங்க வந்த? நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? ஐயோ, உன்ன விட்டவே மாட்டேன். மறந்துருவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேன போட்டேன். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய். 500? ஓ, என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கும் சேர்த்து 15 ரூபாய் தானே கேட்ட? நீங்க ஏறா இல்லன்னு சொல்லு. ஏறா. ஐயோ, பெரிய பித்தலாட்டமா உள்ள இருக்கு. இந்தயா, இந்த சம்பாதிக்கிற மோரகத்தைய பாரு. சி, பட பட. இங்க வா. இப்ப என்ன? இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு? ஐயோ.